சில்ட்ரன், இந்த வீடியோவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா பொருளாதார ரீதியாக நம்மளுடைய செயல்பாடுகள் பற்றி தான் சொல்ல போகிறோம். இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம், அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலயமா நமக்கு மணி கிடைக்கிது. ஓகேவா, நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணுறோம், பணம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம செய்கிற அந்த ஆக்டிவிட்டி மூலயமா நமக்கு பணம் வராது, அதுதான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ஒரு பொருளை வந்துட்டு உற்பத்தி செய்கிறோம், அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை என்ன பண்ணுவோம், சேல் பண்ணுவோம். சேல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மணி கிடைக்கும். அப்போ அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதே நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்களேன், வீட்டில் அம்மா வந்துட்டு நமக்காக குக் பண்ணி தராங்க, ஓகேவா, அப்பா நமக்காக ட்ரெஸ் அயன் பண்ணி தராங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்களா, கிடையாது. ஸோ அந்த சர்வீஸ் வந்துட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ எந்த ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோமோ அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டி மூலயமா நமக்கு மணி ஏர்ன் பண்ணலையோ அது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது, என்னென்ன ஆக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன், சர்வீசஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பைக்கை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஓகேவா, அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க, வாங்கின கஸ்டமர் அதை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, கன்சம்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஏதாவது சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வண்டி திரும்ப பைக் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் சர்வீஸ்க்கு விடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா. ஸோ இது எல்லாத்துலேயும் எது ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்னா மணி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபோராக வந்துட்டு டிவைட் ஃபைவாகவே டிவைட் பண்ணலாம். மேஜராக 3 கேட்டகரிஸ், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஓகே, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு இருக்குது, குவாட்டர்னரி அண்டு குயினரி, குவாட்டர்னரி அண்டு குயினரி. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபைவாக டிவைட் பண்ணுறோம், மேஜராக 3 கேட்டகரிஸ், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஓகேவா. ஸோ ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது நான் சொல்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நிறைய பொருட்கள் வந்துட்டு என்ன கிடைக்கும், பூமியிலேருந்தே டைரெக்டாக கிடைக்கும், ஓகேவா. ஸோ நிறைய ரா மெட்டீரியல் நமக்கு டைரெக்டாக கிடைக்கும், அதில் வந்து எந்த வேல்யூவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண மாட்டோம், எந்த பொருளையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண மாட்டோம். அதுதான் நமக்கு டைரெக்டாக எர்த்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள், ஓகேவா, அல்லது டைரெக்டாக பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்காக உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இடத்துலேருந்து என்ன பண்ணுறோம், சுரங்கத்துலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்படி எடுக்கக்கூடிய எல்லா பொருள், மணல் எடுக்கிறாங்க, ஓகேவா, கல் எடுக்கிறாங்க, தோண்டி குவாரியிலேருந்து கல் குவாரியிலேருந்து கல் எடுக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ அது அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம் நம்ம, நம்ம டைரெக்டாக நமக்கு ரைஸ் கிடைக்குது, ஓகேவா. பிளான்ட்லேருந்து என்ன கிடைக்குது, ரைஸ் கிடைக்குது, வீட் கிடைக்குது. ஸோ டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே டைரெக்டாக இடத்துலேருந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கிடைக்குது, ஓகேவா. மீன், ஃபிஷ்ஷிங்கில் என்ன பண்ணுறோம், ஃபிஷ் கிடைக்குதா, டைரெக்டாக கிடைக்குது, ஓகேவா. ஸோ அதில் நம்ம எதுவும் எக்ஸஸாக ஆட் பண்ணலை, நீங்கள் அதாவது வந்துட்டு குக் பண்ணதுக்கப்புறம் கிடையாது, டைரெக்டாக நமக்கு இடத்துலேருந்து கிடைக்கக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்னால் என்ன, ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங், ஹண்டிங். இப்போ ஹண்ட் பண்ணுறோம், விலங்குகளை வந்து வேட்டையாடுறோம், நமக்கு அதனுடைய மீட்டு கிடைக்கும், ஓகேவா. ஸோ அது வந்துட்டு டைரெக்டான ஒரு மெட்டீரியல், ஓகேவா, ரா மெட்டீரியல். ஸோ இது மாதிரி ரா மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு டைரெக்டாக இடத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது வந்து வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், மீட்டாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ அல்லது கல், மண், எதுவாக வேணாலும் இருக்கலாம், மெட்டல்ஸாக இருக்கலாம், டைரெக்டாக இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸ், அது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப, இதில் ரா மெட்டீரியலை சம் யூஸபிள் ப்ராடக்ட்ஸாக மாற்றுறோம், ஓகேவா. அதை நம்ம ரா மெட்டீரியல்ஸை தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம், ரா மெட்டீரியலை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் என்ன, ப்ரைமரி ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா,
அதில் சம் வேல்யூ அடிஷன், ஓகேவா? ஏற்கனவே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலை நம்ம ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறோம், அதாவது யூஸபிள் குட்ஸாக மாற்றுறோம், அதுக்காக சம் ப்ராசஸிங் அங்கே நடக்குது, ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கரி எடுத்துக்கோங்க. பேக்கரியில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளார் அந்த மாவை எடுத்துக்கிட்டு ப்ரெட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரிஸ் மெட்டல்ஸு பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் என்னவா மாற்றுறாங்க, வெஹிக்கிள்ஸாக கொண்டு வராங்க. இப்போ ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டீல் தேவைப்படுது, பிளாஸ்டிக்ஸ் தேவைப்படுது, இதெல்லாம் யூஸ் பண்ணி கார் கொண்டு வர்றாங்க, ஓகேவா? அப்போ அது என்ன அப்படின்னா செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஓகேவா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அதில் ஒரு கார் கொண்டு வராங்க, பஸ் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் என்ன, ஸோ அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி சம் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க, ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. டெர்ஷியரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா இது வந்து எசென்ஷியல் சர்வீஸ், கண்டிப்பாக தேவையான முக்கியமான சர்வீஸ். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இந்த சர்வீசஸ்னே சொல்லலாம், ஓகேவா? சர்வீசஸ் எல்லாம் எதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது. இப்போ இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கே கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய ஆஃபர்ஸ் சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு 3 times வந்துட்டு பைக்கை வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, சம் ஃபினான்ஸ் லோன் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில் ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தோம்னா நமக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய சர்வீசஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹவுசிங் கொடுப்பாங்க, எஜுகேஷன், மெடிக்கல் சர்வீஸ், அதர் சர்வீஸ். ஸோ இது மாதிரி எக்ஸஸாக இண்டஸ்ட்ரியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ், எசென்ஷியல் சர்வீசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன, டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ சர்வீசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டீச்சிங்கும் ஒரு சர்வீசஸ் தான், ஓகேவா? லாயர் ஒரு சர்வீசஸ், டாக்டர் சர்வீசஸ், ஓகேவா? இது எல்லாமே இன்வால்வ் ஆகிறது தான் என்ன, சலூனும் ஒரு என்னது சர்வீசஸ் தான். ஹேர் கட் பண்ணும்போது எந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்காது, ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சர்வீஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு வந்துட்டு குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. தேர்ட் ஒன் என்ன, குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் என்ன அப்படின்னா சர்வீசஸ் தான். ஸோ தேர்ட் நம்ம டெர்ஷரி பார்த்தோம் இல்லையா, அதுவும் சர்வீசஸ் தான், இதுவும் சர்வீசஸ் தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நாலேஜுங்கிறது அதிகமாக இன்வால்வ் ஆகும், ஓகேவா? ஸோ குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நாலேஜ் அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்கில். அல்லது டெலிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிவிஷனில் ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டெலிவிஷன் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு சம் நாலேஜபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ சர்வீஸ் மட்டும் கிடையாது, நாலேஜையும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், கிளியரா? ஸோ எல்லாருமே டிவிலாம் பார்த்துருப்போம், ப்ரோக்ராமையும் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ அதில் சம் நாலேஜ் வந்து அடிஷ்னலாக வந்து சம் டெக்னாலஜிஸ் சம் நாலேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா டிவிலேயே, நிறைய ப்ரோக்ராம், நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்க நாலேஜ் அப்ளை பண்ணி வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வைக்கலாம் இந்த ப்ரோக்ராம் வைக்கலான்ட்டு என்ன பண்ணுறாங்க, நாலேஜ் அப்ளை பண்ணுறாங்க. ஜஸ்ட் சீரியல்னு மட்டும் இல்லாமல் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்ட்டு அவங்க நாலேஜையும் சேர்த்து அப்ளை பண்ணுறதால தான் வந்துட்டு அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லீகல் சர்வீசஸ், நிறைய லீகல் ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க, லாயர்ஸ், இன்ஜினியரிங் சர்வீசஸ், இதெல்லாமே என்ன அப்படி, அதாவது மெக்கானிக்கல் சர்வீசஸ்னு மட்டும் இல்லாமல் நாலேஜபிளாக நமக்கு வந்துட்டு ஐடியாஸ் கொடுக்குறாங்க, சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் என்ன, குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒரு ஹவுஸ் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம், ஓகேவா? அப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினியர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறோம், பிளான் கேட்குறோம். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா இது மாதிரி குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். ஸோ அவங்களுடைய சர்வீசஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிளியர்? நெக்ஸ்ட்டு குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹை லெவல் டெசிஷன் மேக்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது இப்போ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா. இப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா ஐஏஎஸ் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, நிறைய டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, ப்ரைவேட்டாக எடுத்துக்கிட்டாலும் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, சேர்மேன்,
மேனேஜிங் டைரக்டர் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இவங்க தான் வந்துட்டு அங்கே அதிக லெவலில் என்ன பண்ணுறாங்க, டெசிஷன் எடுக்கக்கூடிய பவரில் இருக்கிறாங்க. இவங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குயினரி டெசிஷன் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இவங்களுடைய ரோலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பேரண்ட் தான் என்ன பண்ண முடியும், டெசிஷன் எடுக்க முடியும். இதே ஒரு ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கும்போது மினிஸ்டர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் எக்ஸாம்பிள் ஃபார் குயினரி ஆக்டிவிட்டீஸ். கிளியரா? ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ப்ரைமரி, செகண்டரி, டெஷரி, குவட்டரரி, குயினரி. ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா ரா மெட்டீரியல் வந்துட்டு டைரெக்டாக இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறது, அதில் எந்த வேல்யூவும் ஆட் பண்ணலை அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ரைமரி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நம்ம ஹண்டிங், ஃபுட் கேதரிங், மெயினாக அக்ரிகல்ச்சர், மைனிங், குவாரிங், இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிள். செகண்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, பேக்கரிஸ், ஸோ அதில் வந்துட்டு சம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு புதுசாக ப்ராடக்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டெஷரி ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப அதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்னு கிடையாது, நான் ஃபிசிக்கல் ப்ராடக்ட், சம் சர்வீசஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அது வந்துட்டு நம்ம டெஷரி அப்படின்னு சொல்கிறோம். ப்ராடக்ட்ஸும் இருக்கும், ஸோ எக்ஸஸ் சர்வீசஸாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெஷரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் குவட்டனரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் சர்வீசஸ் கூடயே நாலேஜையும் நமக்காக என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்னே சொல்லலாம். ஸோ சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் நாலேஜையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு லீகல் சர்வீசஸ், இன்ஜினியரிங் சர்வீசஸ் அதெல்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குயினரி அப்படின்னு பார்க்குறப்ப ஹை லெவல் டெசிஷன் மேக்கர்ஸ், ஓகேவா, அதாவது ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஹை அஃபிஷியல்ஸ், அத்தாரிட்டிஸ், அவங்களுடைய ரோலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குயினரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம். ஸோ இவங்களை யூஸ்வலாக நம்ம கோல்டு காலர் லேபர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். செகண்டரினா வந்து நம்ம ப்ளூ காலர்னு சொல்லுவோம். இதே சர்வீஸ் ஓரியன்ட், அதாவது டெஷரி அப்படின்னா வந்து ஒயிட்டு பிங்க்குன்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு குயினரி அப்படின்னா கோல்டு காலர் லேபர்ஸ், ஓகேவா. ஸோ டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் இருப்பாங்க, டெசிஷன் எடுப்பாங்க, அதுக்கடுத்து ஸ்டேட்டுன்னு பார்க்குறப்ப மினிஸ்டர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் செக்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் செக்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து லார்ஜஸ்ட் செக்டராக இருக்கும். கரண்ட்லி இந்தியாவோட எக்கனாமியே வந்துட்டு இந்த செக்டாரை தான் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவோட பேக், இந்தியன் எக்கனாமியோட பேக் போன்னே நம்ம வந்துட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து கிராஸ் டொமஸ்டிக், இந்தியன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா 53% வந்துட்டு இந்த சர்வீஸ் ஓரியன்ட் செக்டர்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஐடி சர்வீசஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்போ அந்த சர்வீஸ் செக்டர் தான் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்குது, 53% வந்துட்டு இருக்குது. ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.